உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் புதிய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து வெளிநாட்டில் முதல் முதலாக திமுக குவைத் தளபதி பேரவையின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் தலைவர் தளபதி ஆர் ஸ்டாலின் அவர்களின் ஆணையை ஏற்று குவைத் நாட்டில் திமுக குவைத் தளபதி பேரவையின் சார்பாக மத்திய மற்றும் மாநில அரசின் புதிய குடியுரிமை சட்ட மசோதாவை எதிர்த்தும் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டை கண்டித்தும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் முர்காப் சிட்டியில் முதன்மை ஆலோசகர் அல் அவுதா ஷா ஷாதிக் பாட்ஷா தலைமையில் பொருளாளர் ஜியாவுதீன் துணை பொருளாளர் காளிதாஸ் ஒருங்கிணைப்பாளர் பட்டுக்கோட்டை சரவணன் டாக்டர் சாந்தமூர்த்தி கிளாட்வின் ரியாஸ்தீன் லியாகத் அலி பாண்டி ஜாகிர் ஹுசேன் முன்னிலையில் நடைபெற்றது துணை செயலாளர் நல்லரசு பழனி வரவேற்புரையாற்றினார் கவிஞர் விட்டுக்கட்டி மஸ்தான் நெறியாளர் நாசர்தீன் நிகழ்ச்சி தொகுப்பை வழங்கினார் அமைப்புச் செயலாளர் மேட்டுப்பட்டி ராஜா முகமது புதிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா விளக்க உரையாற்றினார் ஜனாப் ஐயம்பேட்டை தம்பிதுரை சோழபுரம் ஷாஜகான் ஏ ஒன் நாசர்பாய் மண்டலம் மதி கலில் ரஹ்மான் பாகவி எஸ்டிபிஐ மங்கப் டி கே சண்முகம் வெல்டன் முகமது கவுஸ் காங்கிரஸ் நூர் முகமது வெளிநாடு வாழ் தமிழ்ச்சங்கம் நெல்லை மறைக்காயர் சமூக ஆர்வலர் அலிபாய் தமிழ் மக்கள் சேவை மையம் கவிஞர் யாக்கூப் அலி விசிகா சர்புதீன் கூனிமேடு ஜமாத் கங்கை கோபால் தமிழ் மக்கள் மன்றம் அப்துல் ஹக் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் மேலும் திரளான தோழமை கட்சியினர் மற்றும் பல தமிழ் சங்க நிர்வாகிகள் தளபதி பேரவை உடன்பிறப்புகள் கலந்து கொண்டு சிறப்பு கண்டன உரையாற்றினார்கள் அப்துல் ஜமீல் அருண் பாண்டியன் இளைஞரணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்தனர் மாங்குடி சக்கரை ராவுத்தர் எம் அஷ்ரஃப் அலி துணை ஒருங்கிணைப்பாளர் நன்றி உரையாற்றினார் உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக குவைத் மண்டல நிருபர் சானூர்தீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்